ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போறோம், வண்டி ஓட்டிட்டு போகும்போது நம்ம கவனம் முழுமையா அந்த சிதறாம வண்டி ஓட்டுறதுல இருக்கும் பொழுது அது முழு 100% கவனம் அதுல இருக்கும்போது அந்த இணைஞ்சிருது, அந்த கவனம் இணையிறது, அது பெரிய யோகா. அப்ப இந்த யோகாவை கொடுக்கும்போது அவங்க என்ன இணையறாங்க, இந்த உடலோட இணையறாங்க, உயிரோட இணையறாங்க, ஆத்மாவோட இணையறாங்க, அதாவது அவங்களுடைய விருப்பம் எதுவோ அதோட இணையும் பொழுது அதை அவங்களுடைய ஜெயிக்கிறாங்க, அதை சாதிக்கிறாங்க, இல்லை சிறப்பாக இருக்கிறாங்க. இந்த சிறப்பினுடைய அடிப்படையில் தான் வந்து யோகா பல 1000 வருடங்களாக ஒரு சிறப்பு தன்மையோடையும் எல்லாரையும் வசீகரிக்கிற ஒரு தன்மையோடையும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த யோகா பண்ணுறதுனால என்னென்ன பயன்கள் இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அந்த காலத்துலேருந்து அதாவது புராண காலம் சொல்லக்கூடிய வேத காலம், அதுக்கு முற்பட்ட புராண காலத்துன்னு சொல்லும் பொழுது யோகாவினுடைய எண்ணிக்கை 84 லட்சம் வகையான ஆசனங்களை சொல்கிறாங்க. வணக்கம் டாக்டர் பாஸ்கர் நேர்களே, நம்மளோட சேனல்ல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிறப்பு மருத்துவரை நம்ம சந்திச்சு பேசுவது வழக்கம் இல்லைங்களா? அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திக்கிறதுக்கும் சிறப்பு நிபுணர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டுங்க, அதாவது யோகாவில ஒரு 25 வருஷம் அனுபவம் உள்ள அந்த சாரை தான் மீட் பண்ணுறோம். அவங்க பேர் பார்த்தீங்கன்னா யோகா சக்திவேல். அவங்க இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 25 வருஷமா அந்த யோகா பயிற்சி எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். அதாவது யோகா பத்தி ஹெல்த் ரிலேட்டட் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்கு அதை பற்றி இன்னைக்கு அவங்க விரிவாக சொல்ல போறாங்க. வாங்க அவங்களை சந்திக்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ எங்கள் சேனலுக்காக நீங்கள் இன்னைக்கு வந்து யோகாவை பற்றி எங்கள் நேயர்களுக்காக விளக்கம் கொடுத்துருக்கீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். இப்போ யோகாவை பற்றி நம்ம நீங்கள் டீட்டெயிலாக பேச போகிறோம் சார். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட பற்றி கொஞ்சம் நீங்கள் உங்கள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணுங்கள் சார். அது எங்கள் நேயர்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். என்னுடைய பேர் யோகா சக்திவேல். அதாவது நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசுலேருந்தே விதவிதமான ஒரு கேள்வி ஞானம் அடிப்படையில் பல விஷயங்களை பார்த்து அது ஏன் எப்படி இருக்குது, இது ஏன் எப்படி இருக்குது, இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு யோகாவில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரி ஆயிருந்தேன். பல பேரை பல இடங்களை பார்த்து பல சந்தேகங்களை கேட்டு பல பயிற்சிகள் எடுத்து ஒரு படிப்படியான வளர்ச்சியில் ஒரு 15-16 வயசில் ஒரு நல்ல பயிற்சிகள்லாம் அளவுக்கு வளர்ந்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து முறையான அடிப்படை எல்லா விதமான யோகம் சார்ந்த பயிற்சிகள் எல்லாம் பல பேர்கிட்ட பல விதமான முறையில் நான் பயின்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வயதுக்கு அப்புறம் தொடர்ந்து இந்த சமூகத்தில் ஒரு முறையான யோகா ஆசிரியராக எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தேன். ஆரம்ப கட்டத்தில் பள்ளி மாணவர்கள், மாணவிகள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவர்கள், இல்லை மற்றபடி பொதுவான ப்ரோக்ராம்ஸ், ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அடிப்படையில் அப்புறம் சில கார்பரேட் கம்பெனிஸ்லாம் பண்ணிட்டுருந்தோம். அப்புறம் அரசாங்கத்திலேயே SDIT கவர்மெண்ட்ஸில் டிஸ்ட்ரிக்ட் யோகா கோச்சாக, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் யோகா கோச்சாக ஒரு 5 இயர்ஸ் இருந்தேன். இப்படி பல ஆங்கிளில் இருக்கும்போது அப்புறம் வெஸ்பா அகாடமின்னு என்னுடைய ஓன் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக இன்றைக்கி சொசைட்டிக்கு கூடுதலாக யோகா தெரப்பின்ற அடிப்படையில் எல்லா நோயாளிகளுக்கும் சிகிச்சையின் மூலமாக தீர்வு சொல்கிற அளவுக்கு இப்போது கொண்டு வந்திருக்கிறோம். அதுவும் இல்லாமல் பல பேருக்கு வந்து டிப்ளமா, மாஸ்டர் டிப்ளமா, டீச்சர் ட்ரைனிங் இந்த மாதிரிலாம் கொடுத்து பல யோகா ஆசிரியர்களை உருவாக்கிட்டு இப்போ இந்த வெஸ்பா அகாடமி நிறுவனம் மூலமாக நான் தொடர்ந்து பணி வந்துட்டு வர்றேன். இதுதான் என்னுடைய ஒரு சுருக்கம். சார் இப்போ நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் விளக்கமாக சொன்னீங்க, நீங்கள் என்னென்ன ட்ரைனிங் கொடுப்பீங்க அப்படின்ட்டு. சார் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின்னா பார்த்தீங்கன்னா சார், இந்த யோகானா என்ன, அதை பற்றி கொஞ்சம் உங்களை விளக்கமாக சொல்லுங்கள் சார். சரி, இப்போ யோகா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான ஒரு மன கற்பனையில் இருப்பாங்க. ஆனால் யோகாங்கிறது ஒரு அர்த்தம் என்னென்ன, ஒரு இணைதல். அது இணைதல்னா ஒரு விஷயத்தோடு இணையிறது. அப்போ அப்படி இணையிறது ஒவ்வொரு மனுஷங்களும் வாழ்க்கையில் தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தோடு இணைந்து செயலாற்றுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது நம்ம கவனம் முழுமையாக அந்த சிதறாமல் வண்டி ஓட்டுறதுலேயே இருக்கும் பொழுது அது முழு 100% கவனமும் அதில் இருக்கும்போது அந்த இணைஞ்சிருது, அந்த கவனம் இணையிறது, அது பெரிய யோகா. ஒரு சமையல் அறையில் சமையல் பண்ணும்போது அது 100% அதுலேயே முழு கவனத்தோடு செய்கிறாங்கன்னா அது யோகா. ஒரு அலுவலக பணியில் உட்கார்ந்து 100% நம்மளை சுற்றி பல பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் என்ன சத்தங்கள் இருந்தாலும் நம்ம வேலையை பார்த்துட்டே இருப்போம், அதில் முழு கவனம் வச்சுருப்போம், இது யோகா. இப்படி தான் ஒவ்வொன்றும் யோகா. இதெல்லாம் அடிப்படை வாழ்வியல் தொடர்ந்து இருக்கிற விஷயங்கள் தான். இருந்தாலும் கூட இந்த ஒரு அடிப்படையில் நம்முடைய உடல் ஆரோக்கியம், மன அமைதி, இல்லை வந்து ஒரு ஆன்ம வளர்ச்சி இப்படிலாம் பார்க்கும்போது அது ஒரு முறையான பெரியவங்க மூலமாக முறையான பயிற்சிகள் எடுத்துக்கொள்ளும்போது அதில் வந்து நம்ம இப்போ பல பெரியவர்கள் ஆதி காலத்தில் அந்த காலத்துல முனிவர்கள், சித்தர்கள், ஞானி பெருமக்கள் இப்படி பல பேர் கொடுத்துட்டு வந்துட்டே இருந்தாங்க. இப்போ அது படிப்படியான வளர்ச்சியில் இன்னைக்கு எல்லாருமே இப்போ நாம் பண்ணுற மாதிரி என்ன மாதிரி பல லட்சக்கணக்கான யோகா ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, பயிற்சி கொடுக்குறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இப்போ கொடுக்கும்போது பொதுவான ஒரு கல்வி முறையாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க, ஒரு ஒரு தெரப்பட்டிக்கு அதாவது ஒரு சிகிச்சை முறையாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க, ஒரு வந்து ஒரு உயர்கல்வியாக கொடுத்துட்டு இருக்காங்க. அது முறையான கல்வியாகவும் பல்கலைக்கழகங்கள் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் சமூகத்தில் அப்போ இந்த யோகாவை கொடுக்கும்போது அவங்க என்ன இணையிறாங்க, இந்த உடலோடு இணையிறாங்க, உயிரோடு இணையிறாங்க, ஆத்மாவோடு இணையிறாங்க, அதாவது அவங்களுடைய விருப்பம் எதுவோ அதோட இணையும் பொழுது அதை அவங்களுடைய ஜெயிக்கிறாங்க, அதை சாதிக்கிறாங்க, இல்லை சிறப்பாக இருக்கிறாங்க. இந்த சிறப்பினுடைய அடிப்படையில் தான் வந்து யோகா பல 1000 வருடங்களாக ஒரு சிறப்பு தன்மையோடையும் எல்லாரையும் வசீகரிக்கிற ஒரு தன்மையோடையும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு.
யோகாங்கிறது இணைதல், எது இல்லைன்னா நம்ம எதை விருப்பப்படுறோமோ அதோட இணைகிறோம், அதுதான் யோகா. அதுக்கு தாண்டி அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு, யோகாசனம், தியானம், பிராணாயாமம் அப்படின்னு சப்ஜெக்ட்ஸ் லெசன்ஸ் நிறைய இருக்கு. ஆனா யோகாங்கிற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம், இணைதல் ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு விஷயத்தோட ஒருங்கிணைறோம், நாம அதுவா மாறுவோம். சில பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க, நீயே அதுவாக மாறணும்னு. அப்ப அதுவாக மாறும், எதுவாக நம்ம எதை செய்யறோமோ அதுவா மாறிடுவோம். அந்த ஒருங்கிணையும் தன்மைக்கு பேர் யோகா. ஆக இங்கே இந்த பயிற்சிகள்ல, இந்த உடல் ரீதியான பயிற்சிகள்ல இணையும் போது இது யோகாசனம். அதே சுவாச மண்டல பயிற்சிகளோட இணையும் பொழுது அதுக்கு பேர் வந்து பிராணாயாமம். அதே ஒரு ஆன்ம வளர்ச்சியோட உள் ஒளியை கவனிக்கணும், ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய நிலைக்கு தன்னை ஒரு ஆன்ம வளர்ச்சி அடையணும்னு நினைக்கும் போது அதுக்கு தியானம் ஆரம்ப கட்டத்தில் ஒரு பலனுள்ளதா இருக்கு. இப்போ தியானம் பல சிகிச்சை முறைகளும் மன அமைதிக்கு தகுந்ததா இருக்கு. அப்போ இவங்களெல்லாம் யார் எதை தேடி எதை நோக்கி யோகா பயிற்சியாளர்களை போறாங்களோ அவங்க அதுக்குரிய பயிற்சிகளை தராங்க, அப்போ அவங்க அதோட இணையிறாங்க, அதான் யோகா. அதே மாதிரி என்கிட்ட வரும்போதும் நான் அவங்களுக்கு தேவையானது அவங்க உடல்நிலை, மனநிலை, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன விரும்புறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதோட இணையக்கூடிய பயிற்சிகளை தேர்வு செய்து என்னுடைய அனுபவத்தின் மூலமா நான் கொடுத்துட்டு இருக்கும்போது அது அவங்க பயனடைகிறாங்க. இந்த ஒருங்கிணையும் தன்மைங்கிறது யோகா. சார் இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா சார், இப்ப இந்த யோகாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியால தான் நம்ம வளர்ந்தது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அது இல்லாம நம்ம ஐநா சபையில வந்து யோகா தினம் அப்படிங்கறதே ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? யோகா இந்தியாவில் தான் ஆரம்பிச்சிருந்தது, அது பழங்காலத்தில் பண்டைய இந்தியாவில் ஒரு ஆரம்பகட்ட வளர்ச்சியில் ஒரு நாகரிகத்தில் இருந்தே. இப்போ நான் கொஞ்சம் முன்னே சொன்ன யோகா பயிற்சி முறைகள்லாம் அந்த காலகட்டத்திலேருந்தே இருக்குது. எல்லா காலகட்டத்திலையும் மனிதர்கள் நோய் வாய்ப்படுறாங்க, எல்லா காலகட்டத்திலும் மனிதர்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஆசைப்படுறாங்க, எல்லா காலகட்டத்துலையுமே இது நடக்கிற மாதிரி இது யோகா நடந்துருக்கு. அப்போ இங்கேருந்து சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள்லாம் அதை முறையாக வந்து பயிற்சிகள்லாம் கொடுத்து வளர்த்துட்டு இருந்தாங்க. இப்படி தொடர்ந்து அது காலகட்டங்கள் மாறி, ஒவ்வொரு காலகட்டங்களும் விதவிதமாக மாறி 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 வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து பாரம்பரியமாக இருந்தது. அப்போ இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுகளிலிருந்து வெளிநாட்டு தூதுவர்கள், வெளிநாட்டு அரசர்கள், வெளிநாட்டு மாணவர்கள் இப்படிலாம் வந்து அந்த காலத்துலேருந்து கற்றுட்டு போயிருக்காங்க. பல்கலைக்கழகங்களில் கல்வியாக கூட கற்றுட்டு போன வரலாறு கூட இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒரு பழைய விஷயம்னாலும் இப்போ ஒரு சமீப காலகட்டத்தில் ஒரு 19ஆம் நூற்றாண்டு வாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சூறாவளி மாதிரி, யோகா சூறாவளி மாதிரி ஒரு உலகம் முழுவதும் இந்திய குருமார்கள் மூலமாக பரப்பப்பட்டது. இந்திய குருமார்கள் எல்லா நாடுகளுக்கும் போய் ரொம்ப ஒரு ரொம்ப தன்னை வருத்தி அதிக அளவில் வந்து அதை பயிற்சிகள் கொடுத்தாங்க. இந்த பயிற்சிகள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், இந்த மாதிரி பல ஆஸ்திரேலியா இப்படி பார்த்திங்கன்னா உலக நாடுகள் எல்லாமே அவங்கவுங்க தந்து அதை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்படி பயன்படுத்திட்டு அவங்க பயிற்சி பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த இந்த பரிணாமம் இருந்துகிட்டே இருந்தாலும் நம்ம நாட்டில் இப்படி தொடர்ந்து வந்துட்டு இருக்கும்போது இதை போய் ஒரு ஐநா சபையில் போய் வற்புறுத்தி சொல்லக்கூடிய ஒரு ஆட்கள் இதை, ஏன்னா ஐநா சபையில் இதுக்கான ஒரு முன்னேற்பாடு இருந்தது, திட்டங்கள் இருந்ததுனாலும் ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு அவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. அதனால இந்தியாவுக்கு தான் அது முழு உரிமையும் இருக்குது. அதனால இந்தியாவே சும்மா இருக்கும்போது அவங்க சும்மா இருந்துட்டாங்க, அவ்வளோதான். அப்போ இப்போ இந்த சமீப காலகட்டத்தில் நம்ம பாரத பிரதமர் ஐநா சபையில் போய் அதை வற்புறுத்தின உடனே அவங்க அது வந்து ஜூன் 21 யோகா தினம் அப்படின்றது உலக நாடுகள் முழுமையாக அறிவித்தாங்க. உடனே அதே வருடமே உடனடியாகவே வந்து உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும், ஏதோ ஒரு சில நாடுகள் சில காரணங்களாலே தவிர மற்ற எல்லா நாடுகளுமே உலக யோகா தினம் கொண்டாடினாங்க. தொடர்ந்து யோகா தினம் கொண்டாடிட்டு வராங்க. இப்போ யோகாவினுடைய ஆரம்பத்தில் இந்த யோகா தினம் கொண்டாடுற வரைக்கும் இந்த யோகாவினுடைய வளர்ச்சி ஒட்டுமொத்தம் அது இந்தியாவுக்கும் இந்திய பண்பாடு கலாச்சாரத்துக்கும் இந்திய குருமார்களுக்கு மட்டுமே இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு தன்னுடைய ஒரு சிறப்பு மிக்கிறதுன்றது உலக மக்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் யோகா சிறப்பு வந்ததாகவும் உலக மக்கள் எல்லாரும் யோகா தினமும் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதில் பல விருதுகள் வழங்குறாங்க, பல அது கல்வி முறையை புகுத்தியிருக்காங்க. அந்த வகையில் யோகா தினம் வந்து உலக நாடுகள் ஏற்றுக்கிட்டது காரணம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தை உலகமே இந்தியாவை நோக்கி ஒரு விஷயத்தை ஏற்றுக்குச்சுன்னு சொன்னால் அது யோகா. அந்த அடிப்படையில் யோகா தினம் ஒரு சிறப்பு மிக்கது. சார் இப்போ நீங்கள் சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஐநா சபையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த யோகாக்காக ஒரு உலகம் ஃபுல்லாகவே ஒரு தினம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அது நம்ம இந்தியாவுக்கும் அந்த யோகாவுக்கும் ஒரு பெரிய பெருமையாகவே நினைக்கிறோம் சார். இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா சார், இந்த யோகா பண்ணுறதுனால என்னென்ன பயன்கள் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். யோகா அப்படின்னும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன யோகாங்கிறது ஒரு ஒருங்கிணையக்கூடிய ஒரு தன்மை. அதுலேருந்து உடல் ரீதியான பயிற்சிகளை ஆரம்பிக்கும் போது அது யோகா ஆசனம். இப்போ ஆசனம்னா ஒரு இருக்கை, அதாவது அசையாத ஒரு வடிவம் இருக்கைன்னு சொல்லுவோம். அப்போது அந்த அசையாத வடிவத்தில் இந்த உடம்பை பலவிதமான பரிமாணங்களில் வளைந்தோ
நிமிர்ந்தோ இல்லை குனிந்தோ இல்லை ஃபார்வர்ட் பெண்டிங் பேக்வர்ட் பெண்டிங் ட்விஸ்டிங் இந்த மாதிரி சில பொசிஷனில் சில சம்டைம் வந்து செகண்ட்ஸ் வந்து ஸ்டெடியாக இருக்கும்போது அப்போ பாடியில் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு ரசாயன தன்மன் மூலமாக உடம்பு வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் துடிப்பு மிக்கதாக மாறுது. அப்போ யோகாசனம் வந்து அப்போ இந்த அடிப்படையில் தான் யோகாசனம் வந்து இப்போ எல்லாரும் பாமர மக்கள்லேருந்து பெரிய நம்ம ஐநா சபை இருக்கிறோம் பரவிறதுக்கு காரணம் இந்த அடிப்படை விஷயம்தான். இதில் இருக்க ஒரு சிறப்பு அம்சம் தான். அப்போ இந்த யோகா பயிற்சி இந்த பயிற்சினால் என்ன ஆகிடுது, நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது, ரத்த ஓட்டம் நல்லா சீராக பாயுது, ஞாபக சக்தி திறன் கூடுது, ஒரு மூளையினுடைய ஒரு கூர்மை திறன் அதிகமாகுது, எதையும் ஒரு ஆய்வு செய்து ஒரு இது பங்களிக்கக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாகுது, நோய் எதிர்ப்பாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பயிற்சிகள், அதாவது சாதாரணமாக ஒரு சில நாட்களில் பண்ணுற ஒரு சில பயிற்சிகள்லையும் ஒவ்வொருத்தரும் இதனுடைய நம்ம முக்கியத்துவத்தை இதனுடைய சிறப்பை உணர முடியுன்றதுனால தான் இது இந்த அளவுக்கு உலகளாவிய அளவுக்கு செல்றதுக்கு காரணம் இதுதான். அப்போ பயன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் என்ன நினைச்சு எதுக்காக எந்த நன்மைக்காக செய்யணும்னு நினைக்கிறாங்களோ இப்போ அதுக்கேற்ற பயிற்சி எடுத்துப்பாங்க. அப்போ அதை செய்யும்போது அதனுடைய பலன் கிடைச்சிருது, அது முக்கிய பலன் உடம்புக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான வியாதிகள் பலர்லாம் வந்து இப்போ மக்கள் அவதிப்படுறதுனால அதை வந்து உடல் வியாதி தீர்றதுக்கு யோகா வந்து ரொம்ப பலன் அளிக்குதுன்னு நிறைய பேர் இப்போ யோகா பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய இதை வந்து இப்போ மருத்துவர்கள்லாம் நிறைய பரிந்துரைக்கிறாங்க. இப்போ உலகமே இன்னைக்கு யோகா பண்ணது அந்த அடிப்படையில் யோகா சிறப்பு யோகாவுடைய பலன் வந்து ரொம்ப சிறப்பு மிக்கிறது. சார் இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த யோகாசனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை முறைகள் இருக்குது சார், நான் நிறைய பார்த்துருக்கேன் பட் இருந்தாலும் அந்த டோட்டல் கவுண்ட் எத்தனை இருக்குது சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் யோகாசனத்தினுடைய வகை அதனுடைய கவுண்டிங் பற்றி கேட்குறீங்க. இப்போ அந்த யோகாசனம்னு சொல்லும் பொழுது அதுக்கு பெரிய வரலாறு இருக்குது. இப்போது ஒரு அடிப்படையில் ஒரு யோகாசனத்தை நம்ம எப்படி வடிவமைக்கிறோம் அப்படின்னா ஒரு உயிரினுடைய தோற்றம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு குதிரை, ஒரு நாய், ஒரு ஒட்டகம், இல்லை மணி, இந்த மாதிரி பல இதற்கு ஜீவராசிகள்லாம் இருக்குது. இந்த அடிப்படையிலாம் வந்து அந்த தோற்றம் அந்த உடம்புடைய அமைப்பு இருக்குது. இப்படிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க அந்த காலத்துலேருந்து அதாவது புராண காலம்னு சொல்லக்கூடிய வேத காலம் அதுக்கு முற்பட்ட புராண காலத்துலன்னு சொல்லும் பொழுது யோகாவினுடைய எண்ணிக்கை 84 லட்சம் வகையான ஆசனங்களை சொல்கிறாங்க. அப்போ 84 லட்சம் வகையான ஆசனங்களை வந்து அந்த புராண காலத்தினுடைய செய்திகள் நமக்கு சொல்லுது. ஆக ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் காலங்கள் மாறு 84 லட்சம் வகையான ஆசனங்களை கண்டிப்பாக ஒரு மனிதன் வாழ்நாள் செஞ்சிட முடியாது அது இருக்கு. ஆனால் நம்ம அறிவியலாளர்களே ஒரு 83 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது 84 லட்சம் வகையான ஆசனங்கள் சேர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கு இருந்தாலும் வந்து அப்புறம் காலகட்டங்கள் மாற்றங்கள் அப்படின்லாம் தொடர்ந்து வரும்போது பல வந்து ஒரு 20,000 ஆசனங்கள் 30,000 ஆசனங்கள் இந்த மாதிரிலாம் ஒன்று வகைகள்லாம் நிறைய இருக்குது. இப்போவும் கூட ரஷ்யா இந்த மாதிரி பல நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யோகா கண்காட்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15,000 ஆசனங்கள் 20,000 ஆசனங்கள் வடிவமைப்பு அதன் பெயர்கள் அப்படின்றலாம் கொடுக்கக்கூடிய அளவுக்குலாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு பாரம்பரியம் எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்க முடியாது, எல்லா ஆசனங்களுக்கும் பேர் இருக்க முடியாது. ஆனால் எல்லோரும் வந்து வர்றவங்க எல்லோரும் ஒரு ஒரு மாணவர் ஒரு குருக்கிட்ட வரும்போது ஒரு எடுத்ததும் 2,000-3,000 ஆசனங்களை கற்றுக்க போகிறது இல்லை, அது அவருக்கு அவ்வளோ அவசியம் தேவையும் இல்லை, அவர் ஒரு 20 ஆசனங்கள் இருந்தால் போதும். அப்போ இந்த அடிப்படையில் பாரம்பரியமாக நம்ம பெரியவங்க படிப்படியாக பாரம்பரியமாக சொல்லும்போது ஒரு 84 வகையான ஆசனங்களை பெயரிட்டு அந்த ஆசனங்களை தொடர்ந்து செய்யறதுக்கு அதை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் ஒரு மாணவர் போய் ஒருத்தர் குருக்கிட்ட 84 வகையான ஆசனங்களை கற்றுக்கிட்டாருன்னா ஒரு சிறப்பாக அதில் வந்து தேர்ச்சி பெற்றுருக்கிறாருன்னு அர்த்தம். ஆனால் அவர் அதையும் தாண்டி நிறைய ஒரு ஆர்வத்துலேயும் இல்லை அதை யோகாவில் வந்து இன்னும் ஆழ்ந்து போகணுன்றதுக்காகவும் இல்லை ஆசிரியர் பணி மேற்கொள்ளணுன்றதுக்காகவும் அவர் 100,000-1,000,000 ஆசனங்களை செஞ்சு பார்ப்பார், அதை வந்து மக்களுக்கு சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. அப்படி பார்க்கணும்னா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு யோகா பயிற்சி பெரிய அதாவது கொஞ்சம் சிறப்பான ஒரு பிரம்மாண்டமான யோகா பயிற்சி மையங்கள்னு பார்த்தா ஒரு 3,000-4,000 ஆசனங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே அந்த தகவல் களஞ்சியம் இருக்குது. இப்போ சாதாரண ஒரு சின்ன சின்ன பயிற்சி மையங்கள் எடுத்துக்கிட்டால் ஒரு 100-200 ஆசனங்கள் இருக்குது. இந்த மாதிரி தான் ஆசன வகைகள் பார்த்தீங்கன்னா 84 லட்சத்துலேருந்து 84 ஆசனங்கள் வரைக்கும் இந்த வகைகள் இருக்குது. இந்த 84 வகையான ஆசனங்கள் வந்து தொடர் முறையில் பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அப்புறம் மீன் மற்ற ஆசனங்கள் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இதுதான் ஆசனங்களுடைய வகைகள்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சார் இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த யோகாங்கிறது உருவானது எப்படி, ஸோ ஒரு மெயின் பர்சன் இருப்பாங்க இல்லையா அவரால் தான் இதை ஆரம்பிச்சது அப்படிங்கிறது, அதை பற்றி உங்களோட கருத்து இருக்கு சார், அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது நீங்கள் கேட்குறது சரிதான், பொதுவாக எல்லா விஷயங்களுக்கும் அப்படி தான். ஆனால் யோகாங்கிறது அப்படி இல்லை. ஆக அந்த பண்டைய இந்தியா பழங்கால இந்தியாவில் ரிஷிகள் தங்கள் அனுபவங்களை சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, நூல்களாக ஓலைச்சுவடிகள்லாம் எழுதி வச்சாங்க. இப்படிலாம் வந்து பல விஷயங்கள் யோகாவை பற்றி நிறைய இருக்குது.
இப்படி படிப்படியாக வரும்போது சில ஞானிகள் தவசீலர்கள்லாம் வந்து நிறைய வந்து விதவிதமாக சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்களை அப்படியே தொகுத்து சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் சொல்லி அப்போ வந்து சிறப்பு யோகாவில் மட்டுமே முழு கவனம் செலுத்தினவங்களாம் வந்து இந்த யோக சம்ஹிதை, யோக சூத்ரா இப்படிலாம் வந்து நிறைய யோக நூல்கள் தனியாக எழுதியிருக்காங்க. அப்போ அது அதுக்கு ஒரு ஞானிகள் சித்தர்கள் இருக்காங்க. ஆக உருவானதுன்னு பார்த்தீங்கன்னாக்க இவர் தான் உருவாக்குனார் அப்படின்ற ஒரு தனி நபருக்குரிய சொத்தாகவே யோகா இல்லை. யோகா வந்து எப்படி பொதுவாக இந்த வேதங்கள்லாம் எப்படி சொல்கிறாங்களோ, உபநிஷத்துக்கள்லாம் எப்படி சொல்கிறாங்களோ, அதனுடைய அதே பேஸில் தான் யோகாவுங்க உருவானது. மற்றவங்க கொடுத்து தான், அது கொடுத்தவங்க பேரெல்லாம் தெரியாது. ஆனால் வந்து முறையான வந்து இந்த சித்தர்கள் பாரம்பரியத்தில் ஆதி யோகி சிவன் சொல்கிறாங்க. அவர் ஒரு இப்போ ஆன்மீகத்தில் பக்தியில் கடவுளாக பார்க்குறத அங்கே குருவாக பார்க்குறாங்க, அவர் தான் கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. இப்படியும் சில செய்திகள் இருக்குது. ஆக இப்போ அப்படிலாம் காலம் கடந்து வரும்போது இன்றைய நம்ம வரலாற்று காலகட்டத்தில், இந்த நாகரிகமயமான காலகட்டத்தில் யோக நூல்களை எல்லாரும் வந்து ஒரு முன்னுதாரணமாக வச்சுக்கிறாங்க. அப்படி யோக நூல்களை முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு பண்ணும்பொழுது பதஞ்சலி முனிவர் எழுதின பதஞ்சலி யோக சூத்ரா அந்த வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக போயிடுச்சு. அதுவே வந்து எல்லாரும் பின்பற்றி நடக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த கான்செப்டில் கொஞ்சம் கூட வந்து ஒரு பக்தி இல்லை ஆன்மீகம் ரொம்ப இல்லாமல் எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கல் சிஸ்டமாக அதிகமாக இருந்தது. எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கல் மெத்தடு, மல்டி லெவல் ஸ்டேஜில் மனிதனை ஒவ்வொரு விதமாக கொண்டு போகிறதுக்கு எல்லாமே அந்த பதஞ்சலி யோக சூத்ரால இருந்ததுனால இன்னைக்கு உலகம் முழுவதுமே பதஞ்சலி யோக சூத்ரா எல்லா மக்களும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு முதல் நூல் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் சில நூல்கள்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த பதஞ்சலி யோக சூத்ரா ரொம்ப அருமையானது. அதனுடைய அடிப்படையில் சொல்லப்பட்ட அஷ்டாங்க யோகம் அப்படின்றதான் யோகா வந்து எல்லாரும் பண்றது. யோகாவும் விதவிதமா ஒண்ணும் இல்லை, ஒரே விஷயம்தான். ஆனா அவங்கவுங்க சொல்லும் பொழுது சில வார்த்தைகள பிரிச்சு சொல்றாங்க, சில விஷயங்களை குறைச்சிக்கிறாங்க, சில விஷயங்களை கூட்டிக்கிறாங்க, அதுக்கேத்த மாதிரி அதுக்கு பேர் சொல்றாங்க. தவிர யோகங்கிறது யோகாங்கிறது ஒண்ணுதான், உருவானதுன்றதான் அதுக்கான அது வந்து யாருடைய இந்த முனிவர்கள் இருந்தால் அந்த யோக நூல்களுடைய அடிப்படையில் இந்த தொடர்ந்து இந்த பாரம்பரியம் கலாச்சார ரீதியாக பாரம்பரியமாக யோக மரபு வந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் யோகா உருவானதும் இன்றைக்கி வளர்ந்துருக்குறதும் அதுதான். அந்த அடிப்படையில் நானும் வந்து அந்த பதஞ்சலி யோக சூத்ரா, பதஞ்சலி முனிவருடைய அவருடைய அந்த அஷ்டாங்க யோகம்னு சொல்லக்கூடிய இந்த எட்டு விதமான நியமங்கள் அடிப்படையில் நிறைய தெரிஞ்சிருக்கோம். இதுதான் முறையானதும் கூட, எல்லாரும் இதை தான் பண்ணுறாங்க. ஆனால் சிலங்கள வந்து குறையும், அது சில பேர் வந்து ஹதயோகான்வாங்க, அதில் சில விஷயங்கள் குறையும். இந்த மாதிரி பல இல்லை யோகா, ஆனால் எல்லாம் ஒரே விஷயந்தான். அவங்க ஒரு சில விஷயங்களை குறைச்சிப்பாங்க, சில வந்து தியானத்துக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்குறவங்க வந்து அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, இதுக்கு ஒரு உடற்பயிற்சிக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்குற ஒரு யோகா சொல்லுவாங்க. இப்படி எல்லாமே வந்தது தான். ஆனால் யோகம் யோகா உருவானது வளர்ந்த விதம் வந்த விதம் இப்போ நாங்கள் பயன்படுத்துகிற விதம் எல்லாம் ஒரே விஷயந்தான். ஆனால் அவங்க எடுத்துக்கும் போது கொஞ்சம் மாடர்னேஷன் பண்ணி அந்த சொல்லும்போது அவங்க ஒரு பேர் வச்சு சொல்கிறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா சார், இந்த யோகா கற்றுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த உடல் ஆரோக்கியம் மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது அதனால் பெனிஃபிட்டும் இருக்குதா, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? இப்போ பார்த்தீங்கன்னா யோகா கற்றுக்கிறதுனால வந்து உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேன்மை அடையுது. ஆனால் அந்த பயிற்சிகள் ஒவ்வொன்றும் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா என்ன விதமான நோய் இருக்கோ அதுக்கு தகுந்த சில பயிற்சிகள் கொடுத்து அந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது இந்த உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படுது, அந்த வகையில் உடல் ஆரோக்கியம் கிடைக்குது. அதை தாண்டி அவங்க உடல் ஆரோக்கியம் அடைஞ்ச பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை இன்னும் நல்ல முறையாக கற்றுக்கணும், இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ அது முழுமையாக யோகாவினுடைய துறைக்கு வராங்க, கற்றுக்குறாங்க. சரி, கற்றுக்கிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதில் மேலும் அதில் ஆய்வு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா, அப்போது அது ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு வளர்ச்சி கொண்டு போகிறாங்க. ஒரு சிலர் வந்து அதில் வந்து ஒரு எல்லா படிப்பு மாதிரி இது ஒரு படிப்பாக இருக்கா, படிக்க முடியுமா அப்படின்னு, அப்போ அதுக்கு படிப்பு இருக்குது, படிப்பு ரீதியாக படிக்கிறாங்க, கல்வி ரீதியாக அதை எடுத்துக்கிறாங்க. அதை தாண்டி இதை வேலை வாய்ப்புகள் உதவியாக இருக்குதா அப்படின்னு யோசிக்கிறாங்க, அப்போ வேலை வாய்ப்புகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறத விட அதிகமான பலன்கள் இதில் இருக்குது. மல்டி ஸ்டேஜ்னால் ஒரு லிமிடேஷன் தான் இருக்கும், இதில் அன்லிமிட்டெட் தான். ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா யோகா வந்து அவங்க முதல்ல விரும்புகிறாங்க, எதை விரும்புகிறாங்களோ அதை அடைஞ்சிட முடியும். அப்போ அவங்க எதை எந்த துறையை எப்படி வேணாலும் அவங்க முடிவு செய்யலாம். முடிவு செஞ்சாங்கன்னா உடனே அதில் வந்து அவங்க அந்த துறைக்கு தகுந்த மாதிரி அந்த நிபுணர்கள் குருமார்கள்கிட்ட அவங்க கற்றுக்க போகிறாங்க, பயிற்சி அடைஞ்சு முழுமை அடைஞ்சிருவாங்க, அப்போ வெற்றி நிச்சயமாகுது. அதனால் எல்லா துறையிலுமே அவங்க விரும்பும் வகையில் போகிறதுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் தாண்டி அவங்க வந்து ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு ஜீவாதாரம் வருமானமாக கூட அதை மாற்றிக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு இது ஒரு வேலை வாய்ப்பாகவும் இருக்குது, உலக அளவிலேயே மிகப்பெரிய வேலை வாய்ப்பாகவும் இருக்குது. ஆக யோகா அவ்வளவு சிறப்பான நமக்கு இந்த துணை புரியுது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு சார், என்னன்னா பார்த்தா யோகாங்கிறது எந்த வயசுலேருந்து கற்றுக்க ஆரம்பிக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ யோகா கற்றுக்கிறதுக்கு இப்போ வந்து ஒரு அரசாங்கம் ஒரு நிர்ணயிச்சிருந்தது ஒரு காலகட்டத்தில் வயசு,
அரசாங்கம் என்ன நினைச்சா ஒரு 8 வயசுல இருந்து தான் யோகாக்கு வந்து நிர்ணயிச்சது. அது 8 வயசு சொல்லும்போது ஒரு ஏன் அதை நினைச்சேன்னா ஒரு யோகா போட்டிகள்லாம் கலந்துக்கினா ஒரு 8 வயசு ஒரு கணக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் ஒரு காலத்தில் 8 வயசுல இருந்தா கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கல்விகள்லாம் ரொம்ப மேம்பட ஆரம்பித்த பிறகு ஒரு 5-6 வயசுல இருந்தே கற்றுக்கிட்டாங்க. இப்போ விளையாட்டுத்தனமான யோகாவா ஒரு எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்ஸு கூட அவங்களுடைய வந்து ஒரு விளையாட்டுத்தனமாகவும் உடற்பயிற்சி ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக குஷிப்படுத்தும் வகையிலையும் கூட யோகா பயிற்சிகள் இப்போ கொடுக்கப்படுது. அதுக்காக நிபுணர்கள்லாம் தனியாக இருக்காங்க, யோகா நிபுணர்கள்லாம் அதுக்குன்னே இப்போ பயிற்சி எடுத்து வேலை பார்க்குறவங்களாம் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கல்வி மையங்கள்னு பார்த்தீங்கன்னா மழையர் கல்வியிலேருந்தே இப்போ இருக்குது. ஆனால் அடிப்படையில் ஒரு தேசிய போட்டி என்ற அளவுக்கு போகணும்னா அங்கே நிறைய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் இல்லையா, அதனால் அவங்க 8 வயசுலேருந்து ஒரு முறையாக இது பண்ணுறாங்க. இருந்தாலும் சாதாரண போட்டிகள் எல்லா சாதாரண இப்போ எல்லாத்துக்குமே வந்து 6 வயசுலேருந்தே எல்லாருமே இப்போ பொதுவாக கற்றுக்குறாங்க. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இந்த யோகா அப்படின்னா சார், இப்போ என்ன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த யோகான்னா ஓரளவுக்கு தான் தெரியும். பட் நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தான் யோகாக்குள்ளே இவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதனால் பயன் என்ன அதை பற்றிலாம் ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க சார். பட் நான் எதுவும் கேள்விப்படுறது இதான் ஃபஸ்ட் டைம் இருக்குது எல்லாம் இது பண்ணுறது. இப்போ நீங்கள் சொன்ன கருத்துக்கள் யோகா ரிலேட்டடாக சொன்ன கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செங்களோட நேயர்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது ஹெல்த் ரிலேட்டடு இதாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட டைமில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்து உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப சந்தோஷம், நன்றி. என்ன நேரில் யோகா சக்திவேல் சார் கூறிய கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஸோ யோகாவோட பயன் என்ன, யோகா பண்ணுறதுனால என்னென்ன உடல் ஆரோக்கியங்கள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத சார் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொன்னாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.